ஜெயிக்கும். அது மக்களுடைய மத்தியில் இப்போ இருக்கின்ற செய்தி. உங்களுக்கு தெரியும், இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்க எப்படி பின்னாடி அண்ணாதிமுக எப்படி பின் சரிவு ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சியில் இருக்காங்க, பணபலத்தோடு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்த சாதாரண ஒன்றிய கவுன்சில் 5000 பேர் இருக்க ஒன்றிய கவுன்சிலுக்கு 15 லட்சம் ரூபா செலவு பண்ணுறாங்க. ஒரு ஒன்றியத்தில் 16 கவுன்சில் இருக்குது, 20 கவுன்சில் இருக்குது. அந்த 20 கவுன்சிலுக்கு 15 லட்சம்னா 5 கோடி ரூபா 6 கோடி ரூபா செலவழிக்கிறாங்க. என்ன அப்படியே அவங்க வர முடிஞ்சா வர முடியல. ஏன்னா இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு சரிவு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது இன்னும் 2021 ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆளுங்கட்சியில் இருக்க முடியாது. அவங்க இல்லாமல் தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க தேர்தலை. அதனால் அந்த நேரத்தில் மக்கள் நல்ல முடிவெடுக்க காத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணியும் சரியான மக்களுக்கு தேவையான சில அறிவிப்புகள் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அந்த அறிவிப்புகள் வெற்றி பெற செய்யணும். இந்த மாநாடு இந்த நேஷனல் கவுன்சில் மீட்டிங் கடந்த 3 தினங்களாக நடந்திருக்கு. 9, 10, 11 3 தினங்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து கலந்துருக்காங்க. 20 மாநிலத்திலிருந்து வந்து இந்த டெலிகேட்ஸ் மற்ற பிரதிநிதிகள் தான் வந்து கலந்துருக்காங்க. 20 மாநிலத்திலிருந்து கலந்துருக்காங்க. அதனால் இங்கே அவங்க எல்லாமே சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டின் சார்பாக தமிழ்நாடு தான் நடத்துனதுனால அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு போகிறாங்க. நேஷனல் கவுன்சில் மீட்டிங் ஏன்னா காஷ்மீர்லேருந்து வந்திருக்காங்க, அங்கேருந்து ஹிமாச்சல் பிரதேசத்துலேருந்து வந்திருக்காங்க, இந்த மாதிரி மணிப்பூர்லேருந்துங்க வந்திருக்காங்க, மணிப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, இது மாதிரி பல ஸ்டேட் நார்த் ஸ்டேட்லேருந்து இங்கே சவுத்துக்கு வந்திருக்காங்க. இது மாதிரி எங்கள் ஃபார்வர்ட் பிளாக்கில் இதுபோல் 22 மாநிலத்திலேருந்து இங்கே வந்து மதுரைக்கு, அதே டெப்பிள் சிட்டிக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து பெருமை சேர்த்துருக்காங்க. அதனால் அந்த மாநாடு இன்றைக்கி அவர் சொன்னது மாதிரி ஒரு சில தீர்மானங்கள் முக்கியமான தீர்மானம் எடுத்திருக்கோம். எங்கள் ஆர்கனைசேஷன் மேட்டரில் கட்சியினுடைய அமைப்பில் ஆகஸ்ட் புரட்சி தெரியும், ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 21ஆம் தேதி வரைக்கும் பெரிய மத்திய கவர்மெண்ட்டை ஏற்று பெரிய இது வச்சுருக்கோம். அதில் வந்து 21ஆம் தேதி டெல்லியில் எல்லா மாநிலத்திலேருந்து வந்து பெரிய பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றவர்கள ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இது போன்ற எங்களுடைய கட்சியுடைய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது கட்சியுடைய வளர்ச்சிக்கும், அது மட்டும் இல்லை சுபாசிசம் ஃபார்வர்ட் பிளாக் பிஹைண்ட் சுபாசிசம் எல்லாம் போகும் சொல்லி முடிவெடுத்து இந்த மாநாட்டில் இந்த நேஷனல் கவுன்சில் மீட்டிங்கில் மெயினாக முடிவெடுத்தது வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் சுபாசிசம் என்று முடிவெடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் நிச்சயமாக வருங்காலத்தில் ஃபார்வர்ட் பிளாக் தமிழக இந்திய அளவில் ஒரு முக்கிய பெருமை கொண்டு வர்றதுக்கு அளவுக்கு நாங்கள் அதுக்கான அடிப்படை வேலைகளை பார்த்துருக்கோம். இனி வருங்காலத்தில் நிச்சயமாக அது வளர்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். அது அது இந்த நேஷனல் கவுன்சில் மீட்டிங் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது. ஓகே, இந்த மினிஸ்ட்ரி ஐ டோன்ட் நோ வை there is a obstacle. Why there is? Because Mathuralingam Thevar is a hero in national movement. Above caste, religion, Netaji, as Netaji, the Netaji of South, Pasuman Mathuralingam Thevar. So Forward Bloc is fighting, still fight. We will fight for this. And some stay in demonstration, law violation also happened in here, and in Delhi also we organize program. We will realize it. Madurai irukku vimana nilayathirku Pasumbon Muthuramalinga Thevar peyar vaikkapada vendum endru pala porattam nadathrom. Ipo ungalku theriyum pona December pona February 22nd 2020 மதுரையே பந்து பண்ணோம். எல்லாம் உங்களுக்கு தெரியும், ப்ரெஸ் பீப்புளுக்கு அது நாங்கள் பல டிமாண்ட் வச்சுருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசு வந்து நாங்கள் வைக்கிறதுக்கு தயார், ஆனால் அங்கே தமிழகத்தில் இருக்கின்ற அரசு NOC கொடுக்க மாட்டேங்குது. இந்த இப்போ இருக்கிற பிரச்சனை தான். அப்போ வந்து நாங்கள் தயாராக இருக்கோம், அதாவது ஒரு மாநிலத்தில் இது தமிழக மாநிலத்தில் மதுரை இருக்கிறதுனால மதுரை ஏர்போர்ட்டை வந்து இவங்க தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சி வந்து NOC கொடுக்கணும், அது கொடுக்கலன்னு சொன்னாங்க. அதை சுட்டி காட்டி தான் அந்த தமிழக அரசை கண்டிச்சு தான் இன்னைக்கு பண்ணோம். இப்போ அவங்க லெட்டர் அனுப்பியும் கூட இன்னும் பேசாமல் தான் இருக்காங்க.
அனுப்பிச்சிட்டாங்க அவங்க. அதுக்கு இன்னும் வந்து பதில் சொல்ல, அதை பதில் சொல்ல வைக்கணும், அதுக்கான முயற்சி எடுக்கணும்னு பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, in on the economic issue and budget, and one another just a minute, another point I missing, that this national council form two commission, one for Kashmir and another from northeast. This is very important issue. Our central leaders, we will constitute a central team, a commission, and it will march to Jammu and Kashmir. If from Jammu they don't allow to go to Kashmir, we can arrest. We are entering the big jail, so that is one. And in northeast, you can understand regarding NCC, NPR and everything. In all the state is burning, Nagaland, Manipur. Then again Bodo Accord, after Bodo Accord again tribunal you form, again creating problem, Bodo versus Rajbangshi. Where Rajbangshi will go there? Rajbangshi one another type. So this type of problem is going on. So our commission will go to Silchar, Imphal, Guwahati, in every Shillong and every place. So this is please take it care, these two place to for the interest of that area, that is very required. It is not in the I think it is there. I missed. Thank you. No, it is there. Okay? Thank you.